அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு எங்களுடைய மாலை வேலையை தான் பார்க்க போறீங்க. நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மணி 5 மணியே ஆயிடுச்சு. மாட்டுக்கு வந்து தீவன தண்ணி வச்சு பால் கறக்க போகிறேன். ஹரிய வரும் பாப்பா, அப்படியே கார் ஓட்டுற மாதிரி எப்படி சீன் போட்டு ஹரி இல்லை வர எப்படி ஓட்டுற மாதிரி கறக்கிற மாட்டுக்கு தீவன தண்ணி வச்சிடலாம். வந்தோடனே வந்து 2 மாடு வந்து கஞ்சி தண்ணி குடிச்சிடும். கறக்கிறப்ப மட்டும் கறக்கிற மாட்டுக்கு தீவன தண்ணி வச்சிருவோம். வந்து கொள்ள பக்கம் வாச பக்கம் எல்லாம் வந்து கூட்டிட்டு பாத்திரம்லாம் கிடக்கு, அதெல்லாம் வந்து கழுவ போறேன். தண்ணியோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வந்து மாட்டுக்கு தீவன தண்ணி வச்சோம்னா சீக்கிரமா வந்து செரிமானம் ஆயிடும். அதுக்காக தான் உப்பு சேர்க்கிறது. வெளியிலேயே தீவன தண்ணி வச்சோம்னா பார்த்தீங்கன்னா கறக்காத மாடு வந்து கூப்பிடாத மாட்டுக்கெல்லாம் வந்து தீவன தண்ணி வைக்கக்கூடாது அப்படின்பாங்க. இப்போயே கொழுப்பு அதிகமாக இருக்கும், அதனால தீவன தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்பாங்க. கறக்கிற மாட்டுக்கு மட்டும்தான் வைக்கணும் அப்படின்பாங்க. அதனால இப்போ கறக்கிற மாட்டுக்கு வைக்கிறதுனால உள்ளேயே தீவன தண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா வெளில வச்சோம்னா 2 சண்டை கட்டிட்டு எல்லாமே பெரிய கண்ணு கூட்டி குடிச்சிடும், பெரிய மாட்டுக்கு கிடைக்காது. கூட்டிட்டேன், அடுத்து வந்து தெரு பக்கம் வாசல் கூட்ட போறேன். மாடு வந்து தீவன தண்ணி எல்லாம் குடிச்சிருச்சு, இப்ப பால் கறக்கிறதுக்கு கண்ணுபடியாக தோட போறேன். எங்கே போய் முட்டி போகுது? கண்ணுக்குட்டி பால் குடிச்சு முடிச்சிருச்சு, இப்போ பால் கறக்க ஆரம்பிச்சிடலாம். அப்பொழுதுமே பால் கறக்கிறப்ப கீழே வந்து பூமி தாய்க்கு கொஞ்சம் பால் கறந்து கீழே விட்டுட்டு தானே அப்பொழுதும் கறக்குவேன். அதேமாதிரி கீழே கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கறக்க ஆரம்பிச்சிடலாம். வாசல்லாம் கூட்டி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவ போகிறேன். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கறி பாத்திரம்லாம் வந்து போட்டுட்டேன். உள்ளே வந்து சில்வர் பாத்திரம்லாம் கிடக்கு, அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து நான் இந்த பாத்திரம்லாம் கழுவுறேன். அக்கா வந்து பால் வந்து கறந்துட்டாங்க, அதனால் நுர பொங்கு பொங்கு இருக்கு பாருங்க. நம்ம வந்து கறந்துட்டு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா பால் வந்து சூடாக இருக்கும். சூடாக இருக்காமா? ஆமாம், கீழே அப்படியே சூடும் பாத்திரம். ஏ நுரையோடு இருக்கு, கொழ கொழனு இப்போ நான் வந்து இப்போ டீ போட போகிறேன். பாலா ஏன் குடிச்சு பெரியா குடி குடிவா? நீங்க எப்படிங்க நல்லா ஆகட்டு பாருங்க. பச்சை பால் குடிக்கிறேன். ஆகட்டு காய்ச்சி தரேன் போதுங்களே. டீ வந்து அடுப்பில் வச்சுட்டேன், அது வந்து கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வந்து பாத்திரம் கிடக்கு சிங்கிளா, அதெல்லாம் நான் வந்து கழுவ போறேன். அம்மா நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்க்குறீங்க. ஆமாம், இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வளர்க்கிடலாம். கறி பாத்திரம் தான் வளர்க்குறது கொஞ்சம் லேட்டாகும். கறி போகிற அளவுக்கு நம்ம தேய்க்கணும். கறி பாத்திரம்லாம் வெள்ளை கிடக்கு. பாத்திரம்லாம் கழுவி முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீயும் நல்லா கொதிச்சுட்டு இப்போ டீ வந்து வடிகட்டி எல்லாரும் கொடுத்துடலாம். நல்லா கொதிச்சுட்டு பாப்பா
ஆமாம்மா. ஹரி வேற காணோம். ஹரி விளாண்டுட்டு இருப்பான். தீ போட்டாச்சு பாப்பா. ஐயாவும் ஆத்தாவும் காணும், இங்க வெளில போயிட்டாங்க போல. அவங்களுக்கு எடுத்து மூடி வச்சுட்டேன். இப்ப நம்ம சாப்பிடுவோம். சரிங்கம்மா. எனக்கு டீ மட்டும் வந்து சூடா குடிக்கணும். ஆமா. ஹரிக்கு உனக்கு கொஞ்சம் ஆறணும், அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் குடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்படி ஆறட்டும். கிரைண்டர்ல வந்து அரிசி ஊர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அடிக்கடி கரண்ட் ஆஃப் ஆயிடுது, அதனால ரெண்டு கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல வந்து அரிசி ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த கிரைண்டர்ல வந்து உளுந்து ஓடிக்கிட்டு இருக்கு. உளுந்து மாவு நல்லா மஞ்சடிச்சு போய் தாண்டிடலாம். மேலே மொட்டை மாடல துணி காஞ்சிட்டு இருக்கு, போய் அள்ளிட்டு வந்துடலாம். துவச்சு போட்டோம், எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டைம் கிடைக்கிறப்போ மடிச்சு வச்சிடுறது. மேலே மொட்டை மாடியில் நின்று பார்க்குறப்ப பாருங்க, இந்த மரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாம் வெயில் காலம், மரத்தில் உள்ள தலையெல்லாம் கொட்டி திரும்ப துளுத்து வரும். அம்மா டீ குடிச்சிட்டீங்களா? டீ குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு கடலை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கிறேன். வேர்க்கடலை இதவே வெந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள வந்து வெளியில கறிபாட்டம் நடக்குல்ல. ஆமா அம்மா, ரொம்ப வெள்ளை கலர்ல போட்டுருக்கீங்களா, அது என்ன? உப்பு. உப்பா வெள்ளை கலர்ல போட்டுருந்தீங்களேங்கிறான். உப்பு போட்டுருக்க, அது ஆவி அடிச்சோன்னு உப்பெல்லாம் கரைஞ்சி கீழே போயிட்டு. ஹரி நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? சிப்ஸா? என்ன சிப்ஸ் கட்டு? பொட்டேட்டோ. பொட்டேட்டோவா? அதுலேயும் பாதி காலி. முடிச்சோடனே அடுத்து கடலை. ஆமாம் கடலை சீக்கிரம். வெளி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம நைட்டு வெளி வேலை தான் எங்களுக்கு. இன்னைக்கு வந்து சப்பாத்தியும் காலிஃப்ளவர் செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு போட்டு நல்லா கலந்துட்டேன். கல் உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இது கூட வந்து சப்பாத்தி மாவை சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம். நாங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் செய்கிறதுனால அரைச்சி வைக்கிறது கிடையாது. இதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாததுனால அப்பப்போ கடையில் தான் வாங்கிக்கிறது. எல்லாம் வேலையை முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் சமையல் வேலை வந்து ஆரம்பிச்சிட்டோம். வெளி வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு டீ குடித்தாச்சு. ஒரு பக்கம் வந்து கல்லை வெந்துக்கிட்டு இருக்கு அடுப்பில். அதுக்குள்ளே நம்ம வந்து சாப்பாடுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணோம்னா கல்லை வெந்துடும். அடுத்து கல்லையே சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாடு வந்து ரெடி பண்ணிடுவோம். அந்த சப்பாத்திக்கு மாவு நல்லா பசஞ்சிட்டேன். இது நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டோம், மூடி வச்சிடலாம். மணி ஆராய்ச்சி கோழியெல்லாம் எல்லாம் அடைஞ்சிச்சு, இப்போ லாக் பண்ணிடலாம். ஒன்று அடைஞ்சிருக்கா? இதில் ரெண்டு இருக்கு. ரெண்டு இருக்கா? ஆமாம். இதில் ரெண்டு கோழி அடைஞ்சிருச்சு. இப்போ எல்லா கோழி பெட்டியும் லாக் பண்ணிடலாம். பாருங்க கடலை வந்து வெந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து வெந்நீர் போடலாம். காலிஃப்ளவர் வந்து வெந்நீரில் போட்டு இருக்கிறதுக்கு வெந்நீர் போட போகிறேன். வெந்துருச்சாமா? வெந்துருச்சு பாப்பா, சூப்பராக வந்துட்டு. இதெல்லாம் அவரை பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் பாப்பா. ஆமாம், கீழே இறக்கி வச்சிருவோம், ஆறட்டும். காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். தலை வந்து கல்ல வச்சுட்டு வெந்நீர் அட்டில் போட்டிருக்கு காலிஃப்ளவரை வந்து அலசுறதுக்கு. இதில் வந்து பூச்செல்லாம் இருக்கும், நம்ம வெந்நீரில் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா அலசிடணும். அம்மா ஒரு ஆள் கரெக்டா வந்துட்டு பாருங்க, மேக்கப் போட்டுட்டு வந்தாச்சு. ஆமா. சரி ஒரு பூ பட்டாலே நல்லா இருக்குடா. இன்னொரு பூ எடுத்துட்டு வந்துட்டான். அண்ணா ரெடி ஆயிட்டா? சாப்பாடு சப்பாத்தி எல்லாம் கம்மியா தான் சாப்பிடுவோம், ஆனா காயெல்லாம் நிறைய சாப்பிடுவோம். அதனால நாங்க காய் தான் அதிகமா சேர்க்கிறோம். நல்லா நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம் பாருங்க. ஆள் தரக்குது நல்லா வாடகை கொண்டு எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் மிருதுலா, ஹரி, கரிஷ்மா. கரிஷ்மா முன்னாடியில இருந்து உட்கார்ந்துருக்கு, அதனால கரிஷ்மா முடி.
மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து சின்ன சின்ன உருண்டையை வந்து உருட்டி வைக்கிறேன் சப்பாத்திக்கு. அக்கா வந்து கிரேவி தாளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் வந்து சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். கிரேவி வச்சு முடிச்சிட்டோம்னா நம்ம சப்பாத்தி வந்து சூடாக அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி நம்ம போட்டு கொடுத்துடலாம். சுட சுட சாப்பிட்டுக்குவாங்க. சப்பாத்தி வறுவப்ப எவ்வளோ சூப்பராக போயிருக்கு. ஆமாம்மா. நல்ல உப்புதே. அப்படியே மேலே அப்படியே தடவி கொடுங்கம்மா. பாருங்க, காலிஃப்ளவர் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, சூடாக சப்பாத்தியும் போட்டு நல்லா காட் பாக்ஸில் இருக்குது. ரெண்டுமே சூடாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்பாத்தியும் காலிஃப்ளவர் கிரேவிக்கு. இதுதான் இன்றைக்கி இவருடைய மாலை வேலை. இப்போ சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் சாப்பிட போகிறோம். இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் அக்கா சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க.